தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான காதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மயிலை தா வேலு நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் மயிலை வேலு சார், எப்படி இருக்கீங்க? முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்கீங்க. பட்ஜெட் சம்பந்தமான கூட்டத்தொடர், இந்த கூட்டத்தொடர் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய கன்னி பேச்சை பேசுனீங்க. எப்படி இருக்குது சட்டமன்றம்? இந்த மயிலாப்பூர் பகுதிக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர், சட்டமன்றம்ன்றது எப்படி இருக்குது சார் உங்களுக்கு? சட்டமன்றம், நான் மக்கள் மன்றத்தில் நிறைய மக்களோட சந்திச்சிருக்கேன், பட் சட்டமன்றம்ன்றது என்னோடய ட்ரீம். நான் எப்பவுமே வந்து பல வரலாற்று தகவல்கள்லாம் நான் படிச்சிருக்கேன், சட்டமன்றத்தில் இந்த சட்டங்கள் ஏற்றிருக்காங்க, பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னு. அந்த இடத்துல போய் உட்காரும்போது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, பெருமையும் கூட. அதற்கு வந்து எங்கள் தலைவருக்கு தான் நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஏன்னா நான் வந்து மாவட்ட செயலாளர் அன்பழகனோட பயணித்தேன். அவர் பயணித்தும்போது அவர் சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் சொல்லுவார், கலைஞர் இருக்கும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது. அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது, அதாவது மலைக்கும் மடுவுக்கும் சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு வித்தியாசம் இருந்தது. அப்போ கூட நான் வந்து இவரை கேட்டேன், அன்பழகன் கூட கேட்பேன், இது இந்த நிலைமை இப்படியே நீடிச்சுன்னா போகிற போக்கில் வந்து இந்த நடைமுறை இப்படி தான் ஒரு சட்டமன்ற பணியாற்றணும் அதெல்லாம் மறந்துடுவாங்க போல். இந்த ஒரு சூழ்நிலையில் எப்படி இந்த மாற்றத்தை கொண்டு வர போகிறோம், இந்த மக்களால் நினச்சா தான் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நாங்கள் அப்போது அடிக்கடி ஆரோக்கியமான விஷயம், சட்டமன்றத்தில் இப்படி நடந்தது, இப்படி நடந்தது, இப்படிலாம் நடக்கக்கூடாது, எதிர்காலத்துக்கு வந்து நல்லதில்லை, ஒரு மக்களாட்சிக்கு நல்லதில்லை, ஜனநாயகத்துக்கு உகந்ததில்லை, இதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த சட்டமன்றத்தில் உள்ளே இருக்கிற நிகழ்வுகளை பற்றி. ஆனால் இன்றைக்கி உள்ளே போகும்போது தமிழர் இன்றைக்கி அந்த சட்டமன்றத்தை எப்படி உருவாக்குதுன்னா, ஒரு படித்த அறிவுள்ள ஒரு ஞானிகள் எப்படி வந்து ஒரு கமாண்டிங் பவரோடு நடத்துவாங்களோ அது மாதிரி. எங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பள்ளிக்கூடம், ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது முதல்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போனோம். நார்மலாக வந்து சட்டமன்றம் போவாங்க, உட்காருவாங்க, வெளியில் வருவாங்க, இப்படி தான் இருந்தோம். ஆனால் இந்த முறை நடந்த சட்டமன்றம் எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி, பெருமை. என்னென்னா உள்ளே நிறைய விஷயம் கற்றுக்குறோம். அந்த நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும், குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கு மந்திரிகளாக இருக்கிற மாண்புமிகு அமைச்சர்கள்லாம் அவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் டிப்ஸு, இந்த ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட்டு, கடந்த 10 வருஷத்தில் என்ன நடந்தது, இந்த 100 நாளில் என்ன நடந்தது, அப்படி அடிக்கிறாங்க. ஒரு எதிர்கட்சியிலேருந்து ஒருத்தர் 10 வருஷம் ஆண்டாங்க, என்னால் இதை பண்ண முடியும்னு வாயை திறந்து சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு இங்கேருந்து என்ன தவறு நடந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு வேண்டிய ரெக்கார்ட்ஸ் பக்காவாக நம்ம அமைச்சர்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. அதனால் அதை பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங், எப்போவுமே வந்து ஒரு நாலேஜ் எப்படி வரும்னா, மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் இப்படி இருக்கும்போது தான் நம்ம நாலேஜை கெயின் பண்ண முடியும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடக்குது. குறிப்பாக வந்து இந்த வாட்டி சட்டமன்றம் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக, ஏன்னா ஒரு 2-3 நாள் முன்னாடி கூட நான் பேசியிருந்தேன், கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு எங்களுக்கு தாரக மந்திரம் திமுகவிலே, அதை எப்படி கடைபிடிச்சி இந்த சட்டமன்றம் நடந்ததுன்றது உண்மையிலே வந்து மக்களெல்லாம் பாராட்டத்தக்கக்கூடிய நடந்தது. எங்களை என்ன பொறுத்த மட்டும் ஒரு பெருமை மிக்க நிகழ்ச்சியாகத்தான் நான் இதை பார்க்குறேன். திமுகவை ஏன் சார் தேர்ந்தெடுத்தீங்க? நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேலே அரசியலில் இருக்கீங்க, திமுகவை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன? இது தேர்ந்தெடுக்கிறதுனே அந்த பேச்சுக்கே இடம் இல்லை, இது ரத்தத்தில் ஊறுனது. எங்கள் தாத்தாலேருந்து எங்கள் அப்பாவிலேருந்து, எங்கள் தாத்தா அண்ணா பேரை சொன்னார், எங்கள் அப்பா கலைஞர் பேரை சொன்னார், நான் தலைவர் பேரை சொல்கிறேன். என்ன பொறுப்பில் இருக்க மாட்டாங்க, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த மட்டும் வந்து உணர்வால் வளர்ந்த கட்சி, உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் வித்தியாசம் இருக்குது தெரியுமா? அது சினிமா முன்னாடி நின்றுன்னு அவன் பண்ணுற ஆக்ஷனை காட்டு கை தட்டி அதன் மூலம் வர்ற உணர்ச்சிகளில் வர அன்பு கிடையாது, இது உணர்வால் வருது. அப்பா நம்மளை சார்ந்தவன் உயர்றான், சமுதாயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளை உயர்த்தத்துக்கு ஒருத்தங்க பாடுபடுறாங்க அப்படின்னு அதை உள் வாங்கி உண்மையிலே இதுதான் உண்மையான ஒரு வளர்ச்சி அப்படின்னு சிந்தித்து ரத்தத்தில் போது வரங்க உணர்வு, அதுதான் உண்மையான உணர்வுகள். அது வந்து திமுகவில் மட்டும்தான் இருக்குது, திமுக உணர்ந்தவனால் மட்டும்தான் அதை வந்து பேச முடியும். மயிலாப்பூர் திமுகவுக்கான இடமா சார்? 100%. ஆனால் கடந்த ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு தான் திமுக இந்த முறை நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. 20 வருடமாக அங்கே திமுகவினுடைய பேசிய அந்த அளவுக்கு ரொம்ப குறைஞ்சி போயிருந்ததா பார்க்குறீங்க? அதாவது இங்கே வந்து ஒரு பிராமணர்கள் கொஞ்சம் வந்து அதிகமான உள்ள ஒரு இடம் மயிலாப்பூர்ன்றது வந்து பிராமணர்கள், அவங்களோட ஓட்டு ஒரு கணிசமான ஓட்டு. அவங்க என்றைக்குமே வந்து எப்படின்னா டிஎம்கேவோட ஆன்டிஸ், எப்பவும் இருந்தவங்க இருந்தவர்கள்,
ஆன்டி டிஎம்கே சொல்லுவாங்க இல்லையா, திமுக எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் போடணும் அவ்வளோதான். இங்கே பொறுத்தமட்டும் எப்படின்னா, ரெட்டலைக்குன்னு ஒரு வேர்ல்ட் பேங்க் இருக்குது, ஆன்டி டிஎம்கே வேர்ல்ட் பேங்க். அந்த ஆன்டி டிஎம்கே வேர்ல்ட் பேங்க் வந்து ஒரு சாலிட் வேர்ல்ட் பேங்க் யார்கிட்ட இருக்குன்னா பிராமணர்கள் இருக்குது. அந்த ஓட்டும் ரெட்டலை ஓட்டும் இணைஞ்சு இணைஞ்சு வந்துச்சு இவ்வளோ நாள். இதுதான் காரணம். இன்றைக்கு வந்து அந்த நிலை மாறி இருக்குது. அந்த மனநிலை மாறி இருக்குன்னா, அந்த அளவுக்கு பிராமணர்களுக்கு நெருக்கமான ஒரு கட்சியாக திமுக வந்து பரிணமித்து வருதுன்னு பார்க்க முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் ஒரு விஷயம் சொல்கிறோம், ஒரு பத்தாண்டுகளாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. பத்தாண்டுகளாக வாய்ப்பு கிடைக்கல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. இந்த கூட்டணியில் போயிடுச்சு. பட் திமுகன்றதுன்னா நிச்சயமாக அதை வந்து நாங்கள் வென்று எடுத்திருப்போம். ஏன்னா இன்றைக்கு மயிலாப்பூர்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்கிறது என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஹை கிளாஸ் ஏரியா, ஒரு விஐபி ஏரியான்னு தான் சொல்லுவாங்க. நான் சட்டமன்றத்திலே பேசுகிறேன், இது விஐபி ஏரியா கிடையாது, விவிஐபி ஏரியான்னு சொல்லிட்டேன். அப்படின்னா என்ன, வெரி வெரி இம்பார்ட்டண்ட் புவர்ஸ், அப்படிப்பட்ட மக்கள் தான் இங்கே நிறைய இருக்கிறாங்க. அதை யாருமே கண்டுக்கிறது இல்லை, அவங்கள தான் முக்கியமாக பார்க்கணும். இந்த 20 வருஷம் ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லை, அந்த டெவலப்மெண்ட்டு பண்ணி ஆகணும். அப்போ என்ன பண்ணால், நான் 20 வருஷமாக அவங்களோடய பழகியிருக்கேன், அவர்களோடையே இப்போ வாழ்ந்திருக்கேன், பிறந்து வளர்ந்தது மயிலாப்பூர். அப்படி இருக்கும்போது மக்கள் வந்துடைய பல்ஸ் எனக்கு தெரியும். அப்போ வந்து அவங்க நான் போகிற இடத்தெல்லாம் என்ன சொன்னாங்க, அவங்கள யாரும் கண்டுக்கிறதில்ல, மயிலாப்பூர் எம்எல்ஏ யாருன்னே தெரியாதுங்க. நீங்கள் இப்போ கூட சொல்கிறேன், மயிலாப்பூர் நான் எலெக்ஷன் கேம்பெயினில் போனேன், 20 வருஷம் 4 எம்எல்ஏ கலந்துருக்காங்க. நீங்கள் இந்த சைடு ஓகே, படித்தவங்க மத்தியில் ஓரளவுக்கு தெரியுது, அந்த பீச் சைடு, இந்த குடிசை பகுதி சைடு, உங்கள் எம்எல்ஏ யாருன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. அது மாதிரி சூழ்நிலையில் வாழ்ந்து வந்தாங்க மக்கள். அடிப்படை மக்களுக்கு வந்து என்னென்னா, அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. படித்தவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, எம்எல்ஏலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அதிகாரி ஒரு லேப்டாப் இருந்தால் போதும், மெயில் தட்டுவான், ஃபோன் பண்ணுவான், அவன் வேலை முடிஞ்சிடும். ஆனால் இவர்களுக்கு தான் அதெல்லாம் தெரியாது. அதை வந்து இப்போ நம்ம வந்து இவர் எம்எல்ஏவை நினச்சா போய் பார்க்கலான்ற அவங்களுக்கு எண்ணத்தை உருவாக்கி வச்சுருக்கேன். அவன் நான் ஒரு 2-3 விஷயம் மக்கள்கிட்ட என்ன கமிட்மெண்ட் கொடுத்தேன்னா, நீங்கள் நினச்சா என்னை பார்க்கலாம், 20 வருஷம் நீங்கள் எம்எல்ஏன்ற என்ன பணின்றதே உங்களுக்கு தெரியாமல் போச்சு, அதை நான் உங்களுக்கு திருப்பி நான் புதுப்பித்து எம்எல்ஏனால் இப்படி தான் வேலை செய்யணுன்றதை நான் உங்களுக்கு நிரூபிப்பேன். குடிசை இல்லாமல் மயிலாப்பூரா மாத்துறேன். இதுதான் 3 பாயிண்ட் வந்து ரொம்ப வலுவாக வச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஆன்மீகவாதிகள் நிறைய இருக்கிறாங்க. எப்போவுமே கோயில்னால் ஒழுக்கம் நிறைந்த ஊராக இருக்கும், அதை இன்னும் நம்ம வந்து நல்லா கோயில்ஸ்லாம் டெவலப் பண்ணோம், டெவலப் பண்ணால் இன்னும் நல்லா ஊர் நல்லாயிருக்கும். அப்படின்னா கோ டெம்பிள்ஸ் என்ன பண்ணோம், இங்கே மயிலாப்பூர் காஞ்சிபுரம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோயில்களுக்கு நகரம் சொல்லுவாங்க, ஆனால் மயிலாப்பூர் சிறிய கோயில்களுக்கு நகரம். லிஸ்ட்டு போட்டிங்கன்னா எவ்வளோ கோயில் இருக்குது, நிறைய கோயில்ஸ் இருக்குது, எல்லாம் பழமை வாய்ந்த கோயில்கள். ஈஸ்வரன் கோயில் இருக்குது, பெருமாள் கோயில் இருக்குது, திருவள்ளுவர் கோயில் இருக்குது, அம்மன் கோயில் இருக்குது, எல்லாமே பழமை வாய்ந்த, மினிமம் 100 இயர்ஸு, மேக்ஸிமம் அபவ் 1000. இப்படி உள்ள கோயில்கள் உள்ள நகரம் நம்ம வந்து தூய்மைப்படுத்துவோம். அப்போ ஆன்மீக ஒரு சுற்றுலா மையமாக கிரியேட் பண்ணலாம். என்ன ஆன்மீக சுற்றுலா மையம், இதில் இன்னொரு ஒரு நோக்கம் இருக்குது. சுற்றுலா மையமாக நம்ம உருவாக்கும் போது லோக்கல் பீப்புள்ஸுக்குள்ள வேலைவாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆகும், வருமானங்கள் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் இந்த மயிலாப்பூரை கைப்பற்றியிருக்கிறேன். நிச்சயமாக அந்த மாற்றங்கள் போக போக தெரியும். ஆன்மீக சுற்றுலா பகுதியாக இதை அறிவிக்கணும்னு எல்லாம் சட்டசபையில் நீங்கள் கேட்குறீங்க, திமுக எம்எல்ஏ இதை செய்கிறார் அப்படின்னா அந்த அந்த ஒரு அந்த பார்வை எந்த அளவுக்கு இருக்குது மயிலாப்பூர் மக்களுக்கு? உண்மை, அதாவது நிறைய விஷயம் வந்து திமுகவோட பார்வை வந்து நீங்கள் எல்லாருமே தவறாக எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் இன்றைக்கும் நான் எப்போ பேசினாலும் சொல்லுவேன், திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் ஆன்மீகவாதிகளின் எதிரி அல்ல. ஒருத்தரோட நம்பிக்கையை வந்து குலைக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அவரோட நம்பிக்கையை வந்து இப்போ நீ சாமி கும்பிடுறியா, சாமி கும்பிடக்கூடாதுன்னு எந்த திமுகக்காரனாக சொல்லியிருப்பானா சொல்லுங்கள், யாராவது. இன்றைக்கும் அதுக்கு ஆன்சர் கிடையாது. நான் மீடியாவை பேசும்போதே கேட்பேன், யாராவது கோயிலுக்கு போனால் உன்னை கால உடைப்பான்னு சொல்லியிருக்கானா, கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு இருக்கானா. ஆனால் அவங்க போகிறவங்களுக்கு வேண்டிய வசதிகளை பண்ணி கொடுக்குற இயக்கம் திமுக. எவ்வளோ கும்பாபிஷேகம் கடந்த 1996 to 2001 தலைவர் ஆட்சியாக இருக்கும்போது அறங்காவலர் குழு போட்டு நிறைய கோயில் கும்பாபிஷேகம் பண்ணோம் மயிலாப்பூரில். அதனால் இவங்க வந்து இந்த இந்த பிரச்சாரத்தை வந்து தவிடுபடி ஆக்கிட்டாங்க மக்கள். இந்த பிஜேபி என்ன சொன்னாங்க, இவங்க இந்துக்களின் எதிரி, ஆன்மீகவாதி. என்றைக்குமே திமுக வந்து ஆன்மீகவாதி எதிரியே கிடையாது. மயிலாப்பூரில் பிராமண சமூக மக்கள் உங்களோட நீங்கள் போனால் வரவேற்பு கொடுக்குறாங்களா? சமூக மக்கள் எல்லாருக்குமே தெரியுமா, இவங்க தான் ஒழுங்காக மக்களுக்கு சேவை செய்கிறவங்கன்னு தெரியும். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, சமூக நீதி எதுக்காக வந்தது, யாரால் வந்தது, அவர்களால் தானே வந்துச்சு. அவங்களுடைய அவங்க எல்லாருமே மேலே 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 போயிட்டே இருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இது எல்லாருக்கும் சம தர்மமாக இருக்கணும், எல்லாருக்கும் ஈக்குவல்,
அத்தனை நம்முடைய சமூக நீதியோட கோட்பாடு. அதனால் இதை வந்து திமுக வந்து நம்மளை வந்தால் இது பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த கோயில் நிலங்கள்லாம் மீட்கிறாங்களே, கோயில் நிலங்கள்லாம் எதுக்கு மீட்கிறாங்க? நாங்கள் எடுத்து நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுமா? இல்லையே, மக்களோட பயன்பாட்டுக்கு தான் வர்றோம். யாரும் சொந்த சொத்துக்காகவோ நான் அவங்க எடுத்துக்கணும் இல்லை திமுககாரன் எடுத்துக்கணும். இன்றைக்கி உள்ள தமிழக முதல்வர் இருக்கார் பாருங்கள், யார் செஞ்சாலும் ஒத்துப்பா, திமுககாரன் செஞ்சால் முதல்ல அவருக்கு தான் பனிஷ்மெண்ட்டு. அந்தளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கார். இம்மிடியட் ஆக்ஷன் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. இன்றைக்கி எடப்பாடி பேசினார் சட்டமன்றத்தில், பேசும்போது எந்த சொன்னாலும் உடனே உடனே நடவடிக்கை எடுத்தார். உங்கள் கட்சிக்காரன்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப தீவிரமாக மக்களாட்சின்றோட சொல்கிறார், இது நமது ஆட்சி. நான் வந்து ஒரு மணி நேரம் இங்கே காத்துக்கிட்டு இருந்தேன் உங்களுடைய வருகைக்காக. அந்த சமயத்தில் நிறைய இடத்துல இந்த எங்கள் மயிலாப்பூர் அப்படின்னு எல்லாம் நிறைய போஸ்டர் போட்டிருக்கு. என்ன எங்கள் மயிலாப்பூர்னா என்ன சார்? எங்கள் மயிலாப்பூர்னா என்ன சொன்னேன், பிறந்த ஊருக்கு புகழ சேரு, வளர்ந்த நாட்டுக்கு பெருமை சேருன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் பிறந்த ஊர், அதனால் நான் ஒரு கொஞ்சம் பெருமையோடு சொல்லணும்னு எங்கள் மயிலாப்பூர். இது மயிலாப்பூரில் இருக்கிறவங்க உச்சரிக்கும் போதெல்லாம் ஒரு உற்சாகம் வரணுன்றதுக்காக எங்கள் மயிலாப்பூர்னு எடுத்துருக்கோம். அந்த எங்கள் மயிலாப்பூர்னில் என்னென்னா, எங்கெங்கே இப்போ எங்களுக்குன்னு ஒரு நெட்ஒர்க் இருக்குது, திமுகக்குன்னு ஒரு நெட்ஒர்க் இருக்குது, வட்டச் செயலாளர் இருக்காங்க, பாகத்த உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, இவர்களெல்லாம் ஒரு குரூப் மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். அவங்க ஏரியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இம்மிடியட்டாக எங்களுக்கு வந்து தெரிவிப்பாங்க, எம்எல்ஏ ஆஃபீஸ்லேருந்து அதை சரி செய்வோம். இதுதான் எங்கள் மயிலாப்பூர். இந்த எங்கள் மயிலாப்பூர் மூலிமா அரசாங்கத்தில் உள்ள திட்டங்கள், இப்போ நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், நான் வந்து அதிகாரோட தொடர்பு இருக்கிறேன், மக்களுக்கு அந்தவுடைய திட்டங்களை எப்படி எடுத்துகிட்டு போகிறது, அதுக்கு எங்கள் மயிலாப்பூர்ன்ற அந்த குரூப் மூலிமா நாங்கள் அதை கொண்டு சேர். மக்கள் பிரச்சனையை சொல்கிறாங்களா எங்கள் மயிலாப்பூர் திட்டத்தில்? வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை டைம் வந்தால் அவர்கிட்ட காமி. எவ்வளோ அப்ரிஷியேஷன் வந்திருக்கு பாருங்கள், ஓட்டு போடாதவங்களோட அப்ரிஷியேஷன் தான் எங்களுக்கு நிறைய வந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் யாரையும் வந்து இவங்க ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்கன்னு பார்க்கறதே கிடையாது. மயிலாப்பூர் ஒட்டுமொத்த மயிலாப்பூர் யார் குறை சொன்னாலும் சரி, இம்மிடியட்டாக நாங்கள் அட்டன் பண்ணிடுறது. அதிகாரிகளும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு சொன்னால் உடனே செய்கிறாங்க. சட்டமன்றத்தில் நீங்கள் பேசினது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சட்டமன்ற கட்டடம். எங்கள் தலைவர் கலைஞர் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு. இந்த மாதிரியெல்லாம் நடக்கணும் அவருக்கு முன்கூட்டியாக தெரிஞ்சிருக்கு போல். இப்போ பாருங்கள், செட்டு போட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்க. ஏன்னா நமக்கு தலைமைச் செயலகம் இப்போ இருக்கிற ஓமந்துரார் அரசினர் தோட்டம் கலைஞரால் உருவாக்கப்பட்டது. ஆனால் ஒரு பன்னோக்கு மருத்துவமனை அது வந்து அமைக்கப்பட்டு அங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. மருத்துவமனை நமக்கு வேண்டுமா வேண்டாமா? 100% நான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நான் அதில் ரொம்ப தெளிவாக நான் சொல்லும் போதே சொல்லியிருக்கேன், மருத்துவமனை நிச்சயமாக வேணும், அதை எடுத்துட்டு அதில் போய் சட்டமன்றம் வையினே சொல்ல. நம்ம அதுக்கு ஒரு மாற்று இடம் பண்ணிவிட்டு ஏற்கனவே சட்டமன்றத்துக்காக உருவாக்கப்பட்ட இடத்துல தான் நான் அதை வைக்க சொல்கிறேன். நம்ம ஹாஸ்பிட்டலாக இருந்து சட்டமன்றமாக மாற்றி அதை ஜெயலலிதா வந்தோடனே சட்டமன்றத்தை எடுத்துகிட்டு திருப்பி ஹாஸ்பிட்டல் ஆகுனா பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறது வந்து நியாயமான கருத்து. ஆனால் அது சட்டமன்றத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்டிடம். சட்டமன்றம்னா எப்படி இருக்கணும் அதை வந்து ஆய்வு பண்ணி அப்பப்போ வந்து தலைவர் முன்னால் இருந்த நம்முடைய முத்தமிழறிஞர் வந்து அதை ஆய்வு பண்ணி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எல்லாத்தையும் பண்ணி உருவாக்குனதை ஹாஸ்பிட்டலாக மாற்றுறீங்க. ஆனால் இதே வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய இடம் இருக்குது. நான் என்ன சொன்னேன், சட்டமன்றத்தில் நான் சொன்னேன், மயிலாப்பூரில் 25 ஏக்கர் இருக்குது பட்டினம் பக்கத்தில், எம்ஆர்சி நகர் ஓரத்தில். இந்த காலகட்டத்தில் அதை மாற்ற முடியுமா சார்? நம்ம அந்த மாதிரி என்ன எதனால் முடியாது, நீங்கள் என்ன காரணம் சொல்லுங்களேன். இப்போ கொரோனா காலம், நாம இந்த நான் அர்ஜென்ட்டு சொல்லையே, நான் அதில் வந்து சொல்கிறது எப்படின்னா, நீ இம்மிடியட்டாக மாற்றுங்கன்னே சொல்லலை. நம்ம இது மாதிரி ஒரு சூழ்நிலை உட்காந்துருக்கோம், இதை மாற்ற வேண்டும் என்று தான் சொல்கிறேன். காட்சி காலத்தில் நம்ம கடைசி நேரத்தில் வேணாம், இது இப்பயே யோசிக்கலாம், இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு ஹாஸ்பிட்டல்னால் பெரிய ஹாஸ்பிட்டல் எங்கே கட்டலாம், இது யோசித்து இன்றைக்கி உள்ள நிதி ஆதாரத்தெல்லாம் வச்சு நம்மளுக்கு தேவை சட்டமன்றம். இது மாதிரி ஒரு அடுத்த ஜென்ரேஷன் இங்கே உட்காரக்கூடாதுங்க. நீங்கள் உள்ளே உட்காந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மாடம் இருக்கணும், ஏதோ ஒரு குக் கிராமத்துலேருந்து ஒருத்தர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மந்திரியாக வராரு, அவர் மந்திரியாக வந்து அவருடைய பட்ஜெட்டை அவர் வந்து ஒரே அந்த மானிய கோரிக்கையை படிக்க போகிறாரு. அப்போது அந்த ஊர்லேருந்து ஒரு கிராமத்துலேருந்து ஒரு 10 பேர் வரான், அவன் எங்கள் ஊர்லேருந்து வந்து அந்த கிராமத்தில் வந்து ஒரு மந்திரியாக இருக்கிறால நான் பார்க்கணும்னு உள்ள உட்காரணும்னு நினைக்கிறான், முடியுமா? இப்போ இருந்த அந்த அமைப்பு அந்த ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க சார்? இப்போ இல்லை, இப்போ இருந்தது மாடங்கள்னு ஒன்று இருந்தது இல்லை, மேலே வந்து பார்வையாளர்கள் மாடம் இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கா? அதிகாரிகள்லாம் வந்து இப்போ எங்கே உட்காராங்க? ஒரு ரூமில் உட்காடுறாங்க. ஒரு இப்போ உயர் அதிகாரிகளுக்கு ஒரு ரூம், எல்லாம் தனித்தனி ரூமாக இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு சட்டமன்றம் நம்ம நேரடி ஒளிபரப்பு பண்ணலை, பட் எல்லாருமே பார்வையாக சந்தோஷமாக பார்க்குற மாதிரி ஒரு இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்.
அதே மாதிரி நீங்கள் வந்து போடும்போதே போடுங்க, நீங்கள் சமோமந்துரோட சட்டமன்ற ஃபோட்டோ எடுத்து போடுங்க, இதையும் போடுங்க, வித்தியாசத்தை காமிங்க மக்களுக்கு எப்படி இருக்குன்னு மக்களே புரிஞ்சுப்பாங்க. நான் இப்போ கூட நான் சொன்னேன்னா இதை வந்து யாருமே மனசாட்சி உள்ளவங்க எதிர்க்கவே மாட்டாங்க. ஒரு ஃபாரினர் வராம்பா, ஒரு மக்களாட்சி ஜனநாயக மகத்துவத்தை நான் வந்து தமிழ்நாட்டில் எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்க போகிறேன்னு ஒருத்தன் வரான், ஒரு ஃபாரின்லேருந்து வரான், அவன் எங்கேருந்து உட்காருவான்? சரி அப்படியே நீங்கள் உட்கார ரெடி பண்ணுறீங்க, உட்கார ரெடி பண்ணிங்கன்னா நாங்கள் உட்காருக்கிற இடம் எப்படி இருக்குது? அதுக்காக தான் சொன்னேன். இல்லை நமக்கு இந்த செஞ்சார்ஜி கோட்டையில் இருக்கிற தலைமைச் செயலகம் இனி கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லவே இல்லை. அதாவது தலைவர் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு ஒரு முடிவில் இருக்கிறார். அந்த இடம் வந்து ரொம்ப நெருக்கலான இடம். இனி வருங்காலங்களில் இன்னும் கொரோனா வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிற வரையும் நம்ம இது மாதிரி நெருக்கமாக இருக்கவே முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து ரொம்ப ஸ்பேஷியஸான இடம், ஆல்ரெடி சட்டமன்றம் உருவாக்கப்பட்ட இடம், அந்த இடத்த தான் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போது ஏற்கனவே இருந்த இடம் வந்து ரொம்ப நெருக்கல், அதனால தானே நம்ம தலைவர் அவர்கள் வந்து சட்டமன்றத்தை மாற்றணும்னே முடிவு பண்ணார் இல்லைங்களா? அதனால் வந்து இதை மைண்டில் வச்சிங்கன்னு ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து உடனே மாற்றி ஆகணும் இது வந்து இதுவே கிடையாது, இது ஒரு அன்பான வேண்டுகோள். இல்லை இப்போ இருக்கிற அந்த பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனைன்றது வந்து வேற ஒரு இடத்துல அமைச்சுக்கலாம், இடம் இருக்குன்னு நீங்களே கூட சுட்டி காட்டுறீங்க. ஆனால் அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு அதுக்காக அடாப்ட் ஆகிடுச்சுல, அதோடவே மெர்ஜ் ஆகிடுச்சு. அதை மாற்றணுன்னா நமக்கு அதுக்கான வேலைப்பாடு பொருட்செலவு இன்றைக்கி இருக்கிற நிதி நிலைமை நீங்களே சொல்கிறீங்க தமிழ்நாட்டின் நிதி நிலைமை படுமோசம்னு. அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் நம்ம மாற்ற வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். எல்லாமே சாத்தியம் இல்லாத எதுவுமே கிடையாது. இங்கே இருக்கிற சென்ட்ரல் ஜெயிலில் தூக்கும்போது எங்கேயோ புழல போட்டோம். சென்ட்ரல் ஜெயிலில் வந்து கட்டிடம் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கட்டிடம், ஒவ்வொரு சுவரும் 1.5 அடி 2 அடி சுவர் இருக்கும். அதனால் நம்ம அதை மாற்றாமல் இருக்க முடியாதுல்ல. தேவைகள் இருக்கும்போது நம்ம அதாவது அதனால் வந்து நீங்கள் டோட்டலாக அபாலிஷ் பண்ணிட்டு எனக்கு ஹாஸ்பிட்டலே வேண்டாம் சட்டமன்றம் தான் ஓணுன்னும் போது நீங்கள் வந்து அதை பற்றி யோசிக்கலாம். இன்றைக்கு சூழ்நிலை வந்து நான் அந்த ஹாஸ்பிட்டலை வந்து நான் வேறு இடத்துல மாற்றிக்கலாம் கட்டிக்கலாம், ஃபண்டு நிலைமையை பொறுத்து தான். நான் வந்து அடுத்த சட்டமன்றம்னா நான் அங்கே தான் உட்காரணும் அப்படின்னு பேசவே இல்லை. இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த நிலைமைக்கெல்லாம் யார் காரணம்? அதை சுட்டி காட்டணும். இன்றைக்கி வந்து ஒரு டெம்பரவரி சினிமா செட்டில் உட்காந்துருக்குறோன்னா அதுக்கு யார் காரணம்? அதை நீங்கள் வந்து சிந்திச்சு பாருங்கள், வருத்தப்படாதீங்க, அவ்வளோதான் சொன்னேன். அதை போய் நான் வந்து குற்றம் இது என்னோடய குற்றம் அதெல்லாம் பேச வரல. இதெல்லாம் வந்து தொலைநோக்கத்தோடு சிந்தித்தவர் அப்படிப்பட்ட ஒரு இடம் வந்து இன்றைக்கி இந்த நிலமையில் நம்ம உட்காந்துருக்குன்னா அதுக்கு காரணம் யார் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதனால் வந்து நீங்கள் அதை கொஞ்சம் மாற்றத்துக்கு முயற்சி எடுக்கணுன்ற ஒரு வேண்டுகோள் தான் தலைவர்கிட்ட வச்சேன். எப்படி இருக்குது உங்களுடைய ஆட்சிக்கு மக்களின் மதிப்பீடு? நீங்கள் போய் இப்போ களத்தில் மக்களை பார்த்து சந்திச்சிட்ருக்கீங்க, நான் வரும்போதே வெளியே நிறைய பார்த்தேன், என்ன சொல்கிறாங்க மக்கள்? மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்ன நம்பிக்கையில் ஓட்டு போட்டாங்களோ, ஸ்டாலின் தான் வருவார் விடியல் தர போகிறாருன்னு ஒரு நம்பிக்கை அந்த மனதில் கொண்டு தான் ஓட்டு போட்டாங்க. அந்த வாக்களித்த மக்கள் என்ன நினைச்சாங்களோ அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நடந்துருக்குது, சந்தோஷத்தில் இருக்காங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் உங்களுடைய பக்கத்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், உங்களுக்கு நிகரானவர் தான் அவர். ஆனால் அப்படிதான் இல்லை, அவர் சினிமா ஸ்டார். சரி, இல்லை அவரை நீங்கள் ரொம்ப அதிகப்படியாக ரொம்ப பெரிய அளவுக்கு திரு ஸ்டாலினுக்கு நிகராக பார்க்குற மாதிரி தெரியுது. எம்எல்ஏக்கள் இல்லை, முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் நல்லா உழைச்சாங்கன்னு வச்சிங்களேன், எதாலும் யாராலையும் மறைக்க முடியாது, ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. இன்றைக்கி நான்லாம் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா உழைச்சேன், தலைவர் கண்ணில் பட்டேன். இன்றைக்கி தமிழ்நாட்டு கண்ணில் அவர் பட்டிருக்கார். உதயநிதி அவர்களும் அவருடைய உழைப்பு இன்றைக்கி தமிழ்நாட்டு கட்சிக்காரன் ஒவ்வொருத்தர் மத்தியிலையும் அவர் தெரிகிறார், அவருடைய உழைப்பு தெரியுது. அதனால் வந்து எல்லாரும் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன். நான் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறேன். ஏன் பண்ணேனா அவர் என்னோடய தொகுதியில் வசிக்கிறார், அதனால் எனக்கு ஓட்டு போட்டார், அதனால் நான் பண்ணுறேன். இந்த தொகுதியில் தான் சிஎம் இருக்கார், உங்கள் தொகுதியில் தான் இருக்கார், உங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னா? கண்டிப்பாக மக்கள்கிட்ட நான் ஓட்டு கேட்கும்போது இது ஒன் ஆஃப் தி ஒரு மேஜர் பாயிண்ட் எனக்கு. மக்கள்கிட்ட கேட்கும்போது வேறு, நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஓட்டு கேட்குறேன், ஆனால் ஓட்டு போட போகிறது மயிலாப்பூருக்கு, வசிக்கிறது மயிலாப்பூர். நிச்சயமாக முதலமைச்சர் இருக்கிற தொகுதி உங்கள் மக்கள் வந்து மக்களுக்காக அவர் வந்து உங்களுடைய பார்வை, அவருடைய பார்வை இந்த மயிலாப்பூர் மக்களில் தனித்தன்மையோடு இருக்கும், அதனால் நீங்கள் வாக்களிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து அவர் பிரச்சாரம் பண்ணும்போதே சொன்னார். நான் வாக்களிக்க போகிறது மயிலாப்பூரில் உதயசூரியன் வேலுக்குன்னு சொல்லி தான் பிரச்சாரமே பண்ணார். அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய வலு சேர்த்துச்சு. என்ன செய்ய போகிறாரு மயிலை தாவேலு தன்னுடைய தொகுதி மக்களுக்கு? நிச்சயமாக முதல்ல வீடு ஏதாவது குடிசை இல்லா மயிலாப்பூரை மாற்றணும் தான் என்னோடய மெயின் எய்ம். ஃபஸ்ட்டு குடிசை இல்லா மயிலாப்பூர், அடுத்தது ஆன்மீக சுற்றுலா மையம், கோயிலெலாம் வந்து நல்ல ரெடி பண்ணி சுத்தப்படுத்தி நல்ல ஒரு தூய்மையான ஒரு நகரமாக, பூங்காக்கள்,
இந்த தொல்காப்பிய பூங்கா ஒன்று இருக்குது. அது தொல்காப்பிய பூங்கா வந்து ஒரு 10 வருஷத்தில் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஒரு நல்ல ஒரு சுற்றுச்சூழல் பூங்கா, நீங்கள் டைம் இருந்தால் போய் பாருங்கள். ஒரு சென்னை சிட்டிக்குள்ளே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ஃபீலிங் அந்த அதுக்குள்ளே போனால் இருக்கும். தலைவர் அவர்கள் வந்து கடந்த ஆட்சியில் வந்து நம்ம திமுக ஆட்சி 2006-2011 வந்து பார்த்து பார்த்து உருவாக்கின ஒரு இடம் அது. சுற்றுச்சூழல் போங்க, ஃபாரின்லேருந்து அந்த பறவைகள்லாம் வருது, நிறைய இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த நேச்சரோடு இருக்கும். அது ஒன்று பண்ணலான் இருக்கேன். அதே மாதிரி பேசிக் அடிப்படை, இப்போ வந்து எல்லா நூலகங்களும் ரெனோவேஷன் பண்ணுறதுக்காக ஆய்வு நடத்திட்டுருக்கோம். நூலகங்கள், அப்புறம் வந்து ஸ்கூல்ஸு, ஜிம்ஸு, அந்த உடற்பயிற்சி கூடங்கள், கிரவுண்ட்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஎஸ் மேல்நிலைப்பள்ளி கிரவுண்ட் ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் எங்கள் அப்பா அதில் வந்து விளையாடிருந்தார், நான் விளையாடிருந்தேன். அந்த ஜென்ரேஷனோட கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை யாரும் விளையாட முடியாத சூழ்நிலை. ஆனால் இன்றைக்கு ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னே அதை வந்து எடுத்திருக்கோம், கோயில் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து மீண்டும் வந்து இன்றைய தலைமுறை உள்ள இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் விளையாடுறதுக்காக அந்த இடத்த நாங்கள் ரெடி பண்ணுறோம். இது மாதிரி வந்து மெயின் ஃபோக்கஸ் ஹெல்த்து, யூத்து. வேலை வாய்ப்புக்கு வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதாவது வேலை வாய்ப்பு முகாம் எவ்ரி இயர் வந்து நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் மோட்டிவேஷனல் கிளாஸஸ், இந்த +1 +2 படிக்கிறாங்க இல்லையா, 10th +1 +2, இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதோட ஒரு இது. அவர்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிளாஸஸ், எல்லாருமே வந்து வேலையை எதிர்பார்க்காம தொழிலும் பண்ணி முன்னேறலாம். ஸோ இது மாதிரியானது. இன்னொரு விஷயம், மயிலாப்பூரை பொறுத்த மட்டும் நான் சொன்ன மாதிரி ஒரு 2 பிரிவு தான். ஒரு பார்ட் வந்து லோ கிளாஸ், ரொம்ப அப்பர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ், இது மாதிரி. ஒரு சைடு ஃபுல்லாக ஹை கிளாஸு. ஆனால் லேண்டு பார்த்திங்கன்னா 50-50 இருக்கும். அதிகமான இடம் வந்து இவங்க தான் இருக்காங்க, இந்த குடிசை பகுதி வாழ் மக்கள். அவங்கள் வாழ்க்கையை வந்து எப்படிலாம் மேம்படுத்தணும், அரசாங்க திட்டத்தை எப்படி அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அதில் கொஞ்சம் நான் ரொம்ப குறிக்கோளை அதில் ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கேன் நான். ஓட்டு அரசியலில் உங்களுக்கு போட்டியாக எப்போவுமே திமுக வர்சஸ் அதிமுக தான் எப்போவுமே களம், தமிழ்நாட்டு அரசியல். இன்றைக்கி உங்களுடைய போட்டியாக யார் எடுத்து? இன்றைக்கு ஒரு விஷயம் இருந்தீங்களா, இன்றைக்கி இனிமேலும் காலங்களில் அரசியல்வாதினா இப்படி, அரசியல்னா இப்படி, அந்த நிலைமை எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி உள்ள தமிழக முதல் வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு 99% வாய்ப்புகள் அதிகம். மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்க அவர்களுக்கு தான் ஓட்டுன்ற மாதிரி இனிமேல் காலங்கள்லாம் மாறும். போட்டியெல்லாம் இல்லை, எங்களுக்கு எதிரி அந்த மாதிரி ஒரு மனநிலை. இன்றைக்கி உள்ள லீடர்ஸ், அதாவது தலைவரிடம் வெற்றிடம்னு சொன்னாங்க இல்லையா, அது இன்றைக்கு இருக்குது. எங்கள் தலைவருக்கு எதிர்த்து ஒரு தலைவர் வந்து வெற்றிடமாக தான் இருக்குது. உங்கள் தலைவருக்கு எதிராக ஒரு தலைவர் இல்லைன்றீங்க? 100%, 100%. மயிலாப்பூர் தொகுதி மக்கள் இந்த பேட்டியை பார்ப்பாங்க, என்ன சொல்கிறீங்க? ஒரு எம்எல்ஏவா, ஒரு எம்எல்ஏவா ஒரு உங்களோட மக்களில் ஒருவனாக இருந்து உங்களுக்கு வேண்டிய திட்டங்களையும் அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் ஒரு பாலமாக நிச்சயமாக நான் இருப்பேன். எந்த நேரமானாலும் என்னை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நான் தருகிறேன். நீங்கள் எப்போனா வரலாம், எப்போனா பார்க்கலாம். இதுதான் என்னுடைய மயிலாப்பூரோட சாரம். நன்றி தாவேலு சார். நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு குடிபிறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.